வணக்கம். களம் செய்திகள். வாசிப்பவர் சதீஷ்குமார். மருமகனை கொலை செய்ய வந்த மாமனார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் போலீசார் சர்ச்சைகளில் சிக்கி வரும் சூழலில் மருமகனை கொலை செய்ய வந்த மாமனார் கும்பலை பொதுமக்கள் பிடித்துக் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் விடுவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பண்ணப்பட்டியை சேர்ந்தவர் 30 வயதான சுந்தர், இவரது மனைவி ஜோதி, இவர்களுக்கு மாதவன் சந்துரு என்ற இரு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தற்போது ஜோதி தனது குழந்தைகளுடன் வெள்ளக்குளத்தில் உள்ள பெற்றோருடன் வசித்து வருகிறார். இதனால் சுந்தர் அவ்வப்போது தனது மாமனார் வீட்டிற்கு சென்று மகன்களை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி வழக்கம்போல் தனது மகன்களை பார்க்க சென்ற சுந்தர் தனது மகன் மாதவனுக்கு மாமனார் வீட்டில் தீயால் சூடு வைத்துள்ளது தெரிய வந்ததால் மாமனாரிடம் சுந்தர் தகராறு செய்துள்ளார். பின்னர் வீட்டிற்கு வந்துவிட்ட நிலையில் அன்று நள்ளிரவு மாருதி ஆம்னி வேனில் அரிவாள் மற்றும் உருட்டு கட்டைகளுடன் பண்ணப்பட்டியில் உள்ள சுந்தரின் வீட்டிற்கு சென்ற அவரது மாமனார் மற்றும் அவரது உறவினர்கள் சிலர் வீட்டின் வெளியே கட்டிலில் படுத்திருந்த சுந்தரின் தம்பி சுரேஷ் என்பவரை சுந்தர் என நினைத்து தலையில் வெட்டியுள்ளனர். சுரேஷின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்ததால் அனைவரும் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றுள்ளனர். இதில் மாமனார் சின்னு, மாரியப்பன், ராஜா, கார்த்திக் ஆகிய 4 பேரையும் பிடித்து வையம்பட்டி காவல்துறையினரிடம் ஊர் பொதுமக்கள் ஒப்படைத்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் வந்த மாருதி ஆம்னிகார் மட்டும் பண்ணப்பட்டியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. காயமடைந்த சுரேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளார். இந்நிலையில் சம்பவம் நடந்து 3 நாட்களாகியும் வையம்பட்டி போலீசார் இதுவரை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் சம்பந்தப்பட்ட நபர்களை விடுவித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுந்தர் தரப்பினர் போலீசாரிடம் கேட்டபோது முறையாக பதிலளிக்காமல் கொரோனா காலத்தில் நடவடிக்கை எடுக்க முடியாது என கூறி அனுப்பிவிட்டதாக தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில் நேற்று மாலை பண்ணப்பட்டியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாருதி ஆம்னி காரை காவல் நிலையத்திற்கு எடுத்து வரச் சென்ற வையம்பட்டி போலீசாரை சுந்தரின் உறவினர்கள் காரை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதானம் அடையாத பொதுமக்கள் சுந்தரை கொலை செய்யும் நோக்கில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டுமென போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாலை துவங்கி இரவு வரை பொதுமக்களை சமாதானம் செய்து காரை எடுத்து செல்ல முடியாததால் போலீசார் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.